வணக்கம் சித்திரை திருவிழாலில் இன்றைக்கு சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்வு ஏழாம் நாளாகிய இன்று காலையில் எம்பெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக காட்சி தருகிறார் இது நம்ம வரலாற்றில் என்னன்னு பார்த்திங்கன்னா புராணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா தாருகானத்து முனிவர்களும் பத்தினிமார்களும் கடவுளை மதிக்காமல் சிவபெருமானியோ திருமாலையோ மதிக்காமல் தங்களுடைய யாகத்தின் மூலமே எல்லாவற்றையும் பெறலாம் என்று நினைத்தார்களாம் அவர்களுக்கு மேலான சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சிவபெருமான் பிக்ஸாடன வடிவம் எடுக்கின்றார் அதாவது பிறந்த மேனியாக கைகளிலே உடுக்கு வைத்துக்கொண்டு பாம்பை அணிகளாக அணிந்து கொண்டு சிவபெருமான் தோற்றத்தோடு வர அதே போல் விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து அங்கே வர மோகினி வடிவம் எடுத்த அந்த பெண்மணியை பார்த்தவுடன் யாகம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மோகினியின் பின்னால் ஓட முனிவருடைய எல்லாம் பிக்ஷாண்டனுடைய தோற்றத்தை பார்த்து அவர் பின்னே ஓட பிறகு அவர்கள் நாணம் வந்து ஐயோ இப்படி ஆகிவிட்டோமே என்று சொன்னவுடன் எம்பெருபானவர்களுக்கு அறிவுறுத்தி உங்களுடைய ஆணவத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் பக்தி என்று சொன்னாராம் அந்த காட்சியைத்தான் நாம் ஏழாம் நாளில் காலையிலே காண்கின்றோம் சரி இரவு நேரத்து வாகனங்கள் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு அதிகார நந்தியும் யாழி வாகனமும் ஊர்வலத்தில் வருகின்றன அதிகார நந்தி தான் எம்பர்பானை காண செல்வதற்கு அவரிடத்தில் தான் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் நந்தி தேவர் என்று அவருக்கு பெயர் இங்கே அந்த அதிகார நந்தியின் மீது அவர்கள் வர எம்பர்மாட்டி ஆகிய மீனாட்சி யாழி வாகனத்திலே வருகின்றார் யாழி என்பது ஒரு அபூர்வமான மிருகம் இந்த மிருகம் உயிரோடு இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை புராணங்களிலே இதை பற்றி சொல்லுகிறார்கள் எப்படி டைனோசர் என்கின்ற ஒரு மிருகம் ஜுராசிக் என்கின்ற யுகத்திலே வாழ்ந்தது என்று சொல்லுகிறோமோ அதே போல் இங்கே யாழி என்கின்ற இந்த மிருகம் புராணங்களிலே சொல்லப்படுகின்றது அஜந்தா எல்லோரும் போன்ற இடங்களிலும் இந்த சிற்பங்கள் இல்லை ஆனால் சோழர்களுடைய காலத்திலும் பாண்டியர்கள் காலத்திலும் இந்த மிருகம் காணப்படுகின்றது அதாவது சிங்க வடிவத்தில் துதிக்கையோடு கூடியதாக சிங்கமும் யானையும் சேர்ந்தது போன்ற உருவம் இதுதான் இந்த யாழினுடைய உருவம் இது மகர யாழி சிம்ம யாழி என்று பல வடிவங்கள் இருக்கின்றன மதுரையில் இருக்கிற ஒரு அழகான தூண் உள்ள இருக்கிற சிற்பத்தில் யாழியினுடைய வாய்க்குள்ளே பந்திருப்பது போன்று செய்திருக்கிறார்கள் அது உலக புகழ்பெற்ற சிற்பம் இந்த வாகனத்தில் இன்றைக்கு எழுந்திருக்கிறார்கள் இதோ பக்தர்களெல்லாம் அந்த காட்சியை காணுகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம் தொடர்ந்து திருவிழா நிகழ்வுகளை காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்